நம்ம இன்னைக்கு நவவிதமான பக்தியை பத்தி பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதையில பக்தி யோகம் பத்தி சொல்லும் போது நமக்கு பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கே. ஒரு சமயம் பிரஹ்லாதர் அசுர குருகுலம் அமுச்சுட்டு அவர் வரும்போது ஹிரண்யகசிபு கேட்கிறார், நீ குருகுலம் போனியே, அங்கே உனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச கல்வி அப்படின்னு கேட்டதும் நம்ம பிரஹ்லாதர் பாகவதத்தில் சொல்கிற, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மனி வேதனம் அப்படின்னு சொல்லியிருக்கேர். இப்போ நம்ம ஒரு ஒரு பக்தியா பார்ப்போம். முதல்ல வர பக்தி ஸ்ரவண பக்தி. ஸ்ரவணம் அப்படின்னாலே கேட்கறது. நம்ம ஸ்ரவணத்துக்கு நம்ம பரீட்சித் மகாராஜாவை சொல்லலாம். அவர் இந்த அகண்ட பாரதத்தையே நன்னா ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தேர் தர்மபுத்திரருக்கு அப்புறமா. ஒரு சமயம் அவர் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. அங்கே ஒரு ரிஷி தபஸ் பண்ணியிருந்தேர். என்ன ரிஷி அப்படின்னா சமீகர் அப்படிங்கிற ரிஷி. அவர் தபஸ் பண்ணியிருந்தேர். அவர்கிட்ட போய் என்னோட பரீட்சித் மகாராஜா கேட்குறார், எனக்கு தீர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்டதும் ரிஷி பதிலே சொல்லல. அவர் தபஸில் இருக்கார், ஆண்டு தபஸில் இருக்கார். திருப்பியும் கேட்குற பதில் சொல்லலை. கோபம் வந்துடுது. எப்பவுமே பரீட்சித் மகாராஜாவுக்கு கோபமே வராது, களி புரிந்துடுத்து கோபம் வந்துடுத்து. களி புரந்தால் யாருக்கா இருந்தாலும் கோபம் தானே வரும். அந்த மாதிரி நம்ம பரீட்சித் மகாராஜாவுக்கு கோபம் வந்துடுத்து. உடனே அங்கே ஒரு செத்துப்போன பாம்பு இருந்தது. அதை தன்னுடைய அம்பால் எடுத்து சமீகரோட கழுத்தில் மாலையாக போட்டுட்டார். போட்டுட்டும் அவருடைய கனக பவனத்துக்கு போயிடுறார். அங்கே ஷிங்கி அப்படிங்கிறவர் சமீகரோட புத்திரன். அவர் விளையாடிந்தேர். அங்கே வந்து பார்த்தா அப்பா கழுத்தில் மாலையாக பாம்பு போட்டிருக்கு. பிராமணர் லயா தன்னை மூடினார். என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுது. உடனே ஷிங்கிக்கும் கோபம் வந்து சாபம் கொடுத்துட்டேர். என்ன சாபம் அப்படின்னா, யார் எங்கள் அப்பா கழுத்தில் மாலையா பாம்பு போட்டாலோ அவனும் ஏழு நாளில் தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு கடித்து செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிடுறார். உடனே நம்ம சமீகர் மகரிஷி எழுந்துட்டேர். எழுந்து கேட்குறேர், ஏன்பா இப்படி பண்ண, அது நம்ம ருக்ஷி மகாராஜாவாச்சே அப்படின்னு சொன்னதும் நம்ம ஷிங்கி சொல்கிற, நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமே சாபம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேர். கொஞ்ச நாள் கழிச்சு பரீட்சித் மகாராஜாவோட கனக பவனத்துக்கு ஒருத்தர் வந்து, இந்த மாதிரி ஷிங்கி அப்படிங்கிறவர் சாபம் கொடுத்துருக்க ஜாக்கிரத மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நம்ம பரீட்சித் மகாராஜா கவலையே படலை. எந்தெந்த பொறுப்பை எந்தெந்த மந்திரிகள்கிட்ட ஒப்படைக்கணுமோ அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு அவர் நேராக கங்கை கரைக்கு வந்துட்டேர். கங்கை கரைக்கு வந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேர். அங்கே நிறைய முனிவர்கள் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ண வருவா. அப்போது நம்ம சுகர் மகரிஷி வந்தேர். அவர் பார்த்தா பரீட்சித் மகாராஜா தபஸ் பண்ணின்னு இருக்கேர். நம்ம பரீட்சித் மகாராஜா சுகர்கிட்ட கேட்கிறார், என்ன கேட்கிறார் அப்படின்னா, என்னை காப்பாத்துங்கோ, என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு கேட்கல. எது கேட்கறதுக்கு நல்லதோ, எது நினைக்கிறதுக்கு நல்லதோ, எது செய்யறதுக்கு நல்லதோ, எது பஜனை பண்ணுறதுக்கு நல்லதோ அடை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் நம்ம சுகர் அவருக்கு பாகவதம் ஏழு நாடும் சொல்கிறார். அவர் சொல்ல சொல்ல பரீட்சித் மகாராஜாவுக்கு தாபம் சாபம் பாபம் எல்லாம் மறந்து போயிடுத்து. கிருஷ்ண பக்தியிலேயே முழுகி முழுகி அவர் கிருஷ்ணருடைய சரணத்தை போய் அடைஞ்சுட்டார். இதுதான் ஸ்ரவண பக்தி.